சாதக பயிற்சி முறை அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துங்க. எனக்கு இப்போ வந்து 59 வயசு ஆச்சுங்க. 59 வயசு ஆச்சு. இன்னமும் கரெக்டாக நான் கரெக்டாக பிள்ளைகளுக்கு 2:30 டயம் வைப்பேன். 2:30 டயம் வச்சானா குளிச்சுப்பிட்டு சாமி கும்பிட்டு இந்த சிவாலயத்துக்கு கரெக்டாக 3:00 வந்துடும். 3:00 வந்தானா அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே 5:30 நான் வாசிப்பேன். அது 6:00 அது நேரத்தை கட்டச்சுடுவேன். இன்னமும் அதை அப்போ என்ன வாசிமோ அது மாதிரி இன்னும் நடந்துகிட்டு வராது. மற்ற நம்ம சூரியன் 6:00 வாசி நம்ம பிரச்சனை வராது. ஏன்னா அந்த டைம் நம்மளுக்கு கிடைக்கப்போ வந்து கரண்ட் வருதுன்னா அந்த கரண்ட் வரும்போது தான் நம்ம சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிற முடியும். கரண்டில் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் ஏறுமா? ஏறாது. அது மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து ஒரு நல்ல காலம், நல்ல டைம். அது ஒரு நாவு சக்தி ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்தில் பெய்யோ எடுத்துருக்காங்க. அதனால் இன்னமும் அந்த கடை ஓடிட்டு வரேன். 2:00 காலையில் சாதம் பண்ணுவேன். அதே மாதிரி மாலை ஈவினிங், மாலை 3:00 வந்து 6:00 வரை சாதம்.